விஜய் அவரோட 64வது படத்துக்கு அப்புறமா யாரோட காம்பினேஷன் வச்சுக்க போறாரு அப்படிங்கறத இப்பயே தீர்மானிச்சிட்டாரா? அவரோட லிஸ்ட்ல ஐஸ்வரி கணேஷ் இருக்காரா அப்படிங்கறதுதான் இப்போதைய கேள்வியா இருக்கு. சமீபத்தில் ஒரு பார்ட்டியில கலந்து கொண்ட விஜய் அப்ப அங்க வந்து ஐஸ்வரி கணேஷ் எங்க நிறுவனத்துக்கு நீங்க ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் விஜய் எப்போதுமே சிரிக்கிற மாதிரி ஒரு சின்ன புன்னகையோட ஆன்சர் பண்ணியிருந்தாரா, தமிழ் சினிமாவில் 100 கோடி முதலீடு அப்படின்னாலும் வேறொரு ஃபைனான்சியர் கிட்டம் கையேந்தி நிற்காம லாக்கர் ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்து படமாக்குறவர் தான் ஐஸ்வரி கணேஷ். அப்படிப்பட்டவருக்கு படம் நடித்து கொடுக்கறதுல விஜய்க்கு என்ன தயக்கமாக இருக்கும்? ஐஸ்வரி கணேஷோட மனசில் பிஜேபியில் இணைகிற திட்டம் இருக்கான். தமிழ்நாட்டில் பிஜேபியை திட்டுனா தொட்டில் குழந்தை கூட கைத்தட்டி சிரிக்கும். ஐஸ்வரி கணேஷோட படத்தை பண்ணால் அதில் அரசியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் யோசிக்கிறாரோ? ஆனால் விஜயோட இப்போதைய பதில் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறது. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.